கொடூர தலைய வந்துட்டானா ஓடுற ஓடுற குறுக்க எதுவும் வந்துடாதீங்க ஐயோ முட்டு சுவர் வச்சுட்டானுங்க ஒரே இருட்டா இருக்கே பயமா இருக்கே யாராவது இருக்கீங்களா எனிபடி ஹியர் ஐயோ நான் இருக்குண்டா செல்லம் உன்னை ஊருக்கு போடுறேன் Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கான வீடியோல நம்ம டெத் பார் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த ஒரு கேம் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம இது ப்ளே பண்ணிருக்கோம். கிரானி கேம்ல எல்லாம் கிரானி ஃபேஸ கொடூரமா பண்ணிருப்பானுங்க. ஆனா கிரானிய பாக்கும்போது எல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா இதுல அப்படி இல்லைங்க. ஜோக்கர் மாதிரி பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா அவனை பார்த்தாவே நமக்கு அள்ளு விட்டுரும். காது வலிக்குதுரா எப்பா தூங்க விட மாட்டேங்கிறானுங்க. அம்மா நம்ம எங்க இருக்கோம்? நம்ம ரூம் தானா இது? இவ்வளவு கொடூரமா இருக்கு, எவன்டா இதெல்லாம் கழிச்சது? சரிங்க, ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாப்போம். இங்க காயின் இருக்குது, எடுத்துக்கலாம். இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கிருந்து வெளியே போறதுக்கான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இதுக்குள்ள ஏதாவது வச்சிருக்கானுங்களா? நோட்டீஸ் மாதிரி ஏதாவது வச்சிருக்கானுங்க, பட் அது என்னன்னு தெரியல. டோர் வேற லாக்ல இருக்கு. எவனா டப்பு டப்புன்னு உடச்சிட்டு உள்ள வந்துருவானாட்டுக்கே இது கடையில மறைஞ்சுக்குவோம். யாராது ஹா எவனா போறாங்க, பயமா இருக்கே. யாரா இருக்கும் வந்துட்டான். யாராவது ஒரு பக்கம் செப்பல் போட்டிருக்கிறது, ஒரு பக்கம் ஷூ போட்டிருக்கிறது, கண்டிப்பா அந்த கோமாளிக்கானாதான் இருக்கும். வேற யாராவது வராங்களா? வேற யாரும் வர மாதிரி தெரியல. ஆ திரும்பிட்டான், பார்த்து போறான். ட்ரெயின் மேல போட்டிருக்கு, நம்ம கிட்ட ட்ரெயின் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, இப்படியே போவோம். இந்த பக்கம் தான் ரூட்டு போட்டிருக்கு. ஓகே இந்த பக்கம் போகலாம். இந்த இடம்லாம் பார்க்கும் போதே பயமா இருக்குங்க. அதுவும் பனி மூட்டமா இருக்கா, அப்படியே முன்னாடி ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு. அவன் வந்தா கூட நமக்கு தெரியாது, வந்தானா வேகமாக வருவான். ஓகே இந்த பக்கம் தான் ட்ரெயின்னு போட்டிருக்கு. இங்கே தான் ட்ரெயினு. ஆ பார்த்துட்டேன், ட்ரெயினை இங்கே தாங்க இருக்கு. ட்ரெயினு போக முடியல. ஓகே ட்ரெயினில் ஓட்ட முடியல. ஓ ட்ரெயின் டிக்கெட் இதில் கொடுக்கணுமா? இருங்க இதை ட்ரெயின் டிக்கெட் இதில் வச்சுட்டு வந்துடலாம். இந்த ட்ரெயின் டிக்கெட் இங்கே இருக்கு, இதே இங்கே வைக்க முடியல. தூக்கி இதில் போய் அப்பா வச்சாச்சு. குட்டி போயா நீ தான் நானா? ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கீழே வந்துருச்சு. அடியாய் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நல்ல வேலை அந்த ட்ரெயின்ல நம்ம ஏறல, ஏறிந்தா நம்மளும் மல்லக்க விழுந்துருப்போம் ட்ரெயினோட சேர்ந்து. ஓகே இங்கதான் ஏதோ ஒரு பொருளை காமிச்சானுங்க. அங்கே மின்னுது பாத்தீங்களா, அந்த இதை எடுக்கணும். என்ன மின்னுது? பலகையா? இந்த பலகை எடுக்கணும் மாட்டுக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே எங்கேயாவது ஏதாவது உடஞ்சிருக்கும், அதை இந்த பலகையை வச்சு போட சொல்லுவானுங்க. கிரானி கேம் எல்லா கேம்லையும் இருக்கிறது தானே. எல்லாம் டெக்னாலஜி. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா இல்லையா, வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லணும்னு எல்லா வீடியோவும் நினைக்கிறேன், ஆனால் மறந்துடுறேன். யா இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், லைக் கொடுத்துக்கங்க. அப்படி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சீக்கிரம் நம்மளும் 1 lakh ஃபேமிலியாக ஜாயின் ஆகலாம். அண்ட் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வைங்க, ஏன்னா நம்ம சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே யாரும் இல்லை. இந்த பாலம் வேறு உடஞ்சிருக்காட்டுக்கு இந்த பழையை தூக்கி வச்சு இந்த பாலத்தை சரி பண்ணியாச்சு. இந்த பாலத்தை சரி பண்ண மாதிரி நம்ம சேனல்லையும் நீங்கள் நல்லா சரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நம்ம இங்கே ஒரு தண்ணி பாட்டில் மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அது தண்ணி பாட்டிலாம் குவாட்டர் பாட்டிலான்னு தெரியல. ஓகே அந்த பாட்டில் எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆல்ரெடி நான் யூடியூப்பில் 1 இயருக்கு முன்னாடி இந்த கேமை பார்த்துருக்கேன், பட் இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை. இங்கே ஏதோ ஒரு குதிரையை தான் நம்ம கழுவி விடணும், ஆனால் எந்த குதிரைன்னு தான் தெரியல. கடைசியில் நம்மளை குதிரை வாழை கழுவி வச்சுட்டானுங்களே. ஏதோ இதாங்க இங்கே அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்து தண்ணியை ஊற்றி விட்டு நம்ம கழுவி விடணும். அந்த குதிரைக்கு எதுவும் ஆயிருக்காது. ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, 35 78. ஓகே ரொம்ப அது போட்டு விட்டது. ஐயோ படுத்து சுற்றுதே, தலையெல்லாம் சுற்றுதுறாடே.
நிறுத்துக்கடா முடியலடா டேய் நிறுத்துக்கடா பயமா இருக்குடா இதுக்கு தான் நான் பார்க்க பக்கமே போறது இல்லை இப்படிதான் ஏதோ ஏதோ உட்கார வச்சு சுத்தி விட்டுருவானுங்க நமக்கு கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருக்கும் போதே பக்கம் வாந்தி வந்துடும் ஓகே போட்டுட்டான் இல்லை குரங்கு தெரியா நீ வந்துட்டாங்க அவன் தான் இந்த மிஷினை போட்டு விட்டுருக்கான் அவன் கண்ணில் மாட்டிக்க கூடாது ஐயோ ஐயோ இங்கே தான் இங்கே நின்னானே அவன் கிட்ட மட்டும் மாட்டி ஏதோ போகிறான் போருங்க நடந்து போய்கிட்டு இருக்கான் நல்ல வேலை அப்படியே போயிட்டான் நம்ம எந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் தான் அந்த பாஸ்வேர்டு ஒன்று கிடச்சிச்சு பார்த்தீங்களா அந்த நம்பரை கொண்டு போய் போடணும் ஆனால் அவன் அந்த பக்கம்லாம் போய்கிட்டு இருக்கான் எப்படி அவனை தாண்டி போக முடியாது வேற அவன் அவன் முன்னாடி போட்டோம் அப்படியே பின்னாடி மறைஞ்சு மறைஞ்சு போகலாம் நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் திரும்பி மட்டும் பாத்திராத எனக்கு சகோதரி ஐயோயோ பார்த்துட்டானே பார்த்துட்டானே அவன் ஓடி வரதை பார்த்தீங்களா பயங்கரமும் இருக்குங்க வரானா எதுக்கு திரும்பி பார்ப்பான் ஐயோ வரானே ஹார்ட் பீட்லாம் லேப்டாப் லேப்டாப்னு சவுண்டு கேட்குது ஹார்ட் பீட் லேப்டாப் லேப்டாப்னா கேட்கும் சரி விடுங்க அப்படியே ஐயோ துரத்துறானே எங்கே போனாலும் ஒருவனாட்டுக்கு எங்கே எங்கேயும் மறைஞ்சிக்கிறதுக்கு கூட வழி இல்லை அடி வரானா ஆஹா வரானே வந்து பொந்து எல்லா இடத்துலையும் துரத்துறான் எங்கே போனாலும் பின்னாடி வந்து சித்திரவதை பண்ணுறான் தப்பிக்கதான் வழியே இல்லை இங்கே தான் எங்க போனாலும் மருகையாதான் இங்கதான் இவன் பாடிய துதியை கவனி இதுக்கு மேலேயும் சுதிங்கிற பேர்ல சதி பண்ணோம்னா வீட விட்டு ஓடி போயிருவாங்க இந்த பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணிடலாம் இந்த வீட்டுக்குள்ளதான் போகணும் வரானா ஓகே அவன் வரல நம்ம இங்கிருந்து அந்த பக்கம் அவன் வரோம் அங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்கான் அவன் சைலண்டாக போட்டோம் நம்ம அப்படியே ஐயோ வந்துட்டானே ஒரு ஊர் ஜெஸ்ட் மிஷ்ஷு நூல் இலையில தப்பிச்சிட்டேன் எப்படியோ இந்த ரூமுக்குள்ள வந்தாச்சே இங்க எங்கேயாவது இருப்பானான்னு தெரியல இங்க எந்த பக்கம் போறது ஐயோ வந்துட்டானே என்னடா எங்க போனாலும் வர அவன் மூஞ்ச ஜூமிங்ல பார்த்தோம்னா வச்சுக்கீங்களே கொரிலாவுக்கு மீச முளைச்ச மாதிரி இருக்கும் எந்த பக்கம் போறது இந்த பக்கம் போலாம் இந்த டோர் பூட்டி இருக்கு ஐயோ முட்டு சொந்து இதுக்கு மேல போக முடியாது அப்பா திறந்துருச்சு இந்த டோர் எங்க இருக்கான் பாத்துட்டு யூ டர்ன் போட்டான் இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுந்து இருக்கு நான் போடு வேற லெவல் அப்படியே திரும்பி போயிட்டான் ஓகே இங்க நமக்கு வேற ஏதாவது கிடைக்குதா பாப்போம் இங்க என்னமோ மின்னுதே ஏதோ மின்னுச்சுங்க என்ன சவுண்டு ஐயோ என்ன சவுண்டு கேட்குது ஐயோ வரானா இருங்க கொஞ்சம் பயமாக இருக்கு எங்கள் சாவி இருக்குங்க இந்த சாவி எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து மேல் ஃப்ளோருக்கு இந்த வீட்டில் டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான கீயாட்டுக்கு இது எடுத்துகிட்டு இந்த இடத்துல மறைஞ்சிக்கலாம் வர மாதிரி ஃபீல் ஆகுது யூ டர்ன் பண்ணி போயிட்டான்ட்டு வரல ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம் இங்கே ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்குது எடுத்துக்கலாம் ஓகே ஐயோ ஐயோ என்ன இருக்குது ஒரு ஊரை மறைஞ்சிது என்னங்க பைப்புக்குள்ளேருந்து புதுசு புதுசாக வருது காஞ்சனா படத்தில் வர மாதிரியில் இருக்குது இப்போ இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போகணும் நேராக போகணும் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அங்கங்கே பார்த்துட்டு போயிடலாம் வரானான்னு சொல்லிட்டு ஓகே இங்கெல்லாம் எங்கேயும் வரல இங்கே படிக்கிட்டு இருக்குது இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் முன்ன ஒரு கீ எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த கீ எடுத்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி போக வேண்டியதான் இருந்தாலும் அவன் வர மாதிரியே ஃபீல் ஆகுது கொஞ்சம் பார்த்துட்டு போய்க்கலாம் ஓகே அவன் கீழே சுற்றிக்கிட்டு இருப்பான் அவனை ஏமாற்றிட்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே வரமாட்டான்னு ஒரு நம்பிக்கை தான் ஓகே அப்படியே நடந்து போகலாம் இந்த டோர் வழியாக தான் வந்தோமா இப்போ எப்படி போகிறது நேராக போவோம் ஓகே இப்படியே போவோங்க எங்கே ஐயோ வந்துட்டானே இவ்வளோ குளிரமாக இருக்கான் ஆஹா அவன் பக்கம் போகிறோமே இந்த பக்கம் போகலாம் இப்படியே ஏதாவது வழி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ முட்டு சந்தோஷிட்டானுங்களே கீழே பக்கம் உட்காந்து போக வேண்டியதான் இப்படி போயிடுவோம் என்ன விட்டுருங்க நான் பயந்துவேன் ஐயோ இதுக்கு மேலே வழி இல்லையே அதெல்லாம் தள்ளி விடு அப்பா இந்த கேமெல்லாம் கீழே தள்ளி விட்டு இப்படியே ஓட வேண்டிதான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல ஏதோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்போ இங்கே ஏதோ ரூட் போட்டிருக்குங்க இதில் எந்த பக்கம் போகிறது லெஃப்டா ரைட்டா ஏதோ ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணுவோம் வரானா அஜோஜோ வரானே ஓப்பன் பண்ணுறான் அவன் துரத்துக்கிட்டே வராங்க பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கான் வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ ஒரு பக்கம் பேக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரியல ஓப்பன் அப்பா இதுக்கு மேலே வரமாட்டான்ட்டுக்கு ஆமாம் நம்ம வந்த டோருங்க அஜோஜோ ஏதோ ஒரு டாஸ்க்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோங்க எனக்கு டாஸ்க்குங்கிற பேரில் கொடுமை பண்ணுவானுங்களே இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல சேர்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது ஓகே இந்த எலும்பு கூடு இருக்குது இந்த நாலு எலும்பு கூடு தலைக்கு நடுவில் போய் நின்றுக்கலாம் நின்றதுமே டேர்ன் பேக் திரும்பி பார்த்துட்டேன் ஓ இந்த பக்கம் ஒரு கதை வச்சுருக்கானுங்களா இப்படி தான் போக மாட்டுக்குங்க இப்போ இங்கே ஒரு லெட்டரையும் காணும் ஓ இது மேலே நிற்கணுமா இது மேலே நின்னால் தான் அது லெட்டர் வருமாட்டுக்கு வந்துருச்சு என்ன போட்டிருக்கானுங்க இந்த சைஸுக்கு நீ சின்னதாக ஒன்று போட்டிருக்கானுங்க இந்த சைஸுக்கு நாய புடுற சின்னதாகவேன் ஏதாவது கொடுங்கடா சின்னதாகிறதுக்கு ஆஹா இதுக்கு மேலே முடியாது நான் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது கேஸ் அப்படியே உட்காந்துக்கலாம் உட்காந்தோம்னா அந்த சைஸுக்கு மாறிடுவோம்ல இப்போ என்ன பண்ணணும் ஆ இங்கே ஒரு டோர் இருக்குங்க உட்காந்துட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஒரு டோர் இருக்குது பின்னாடியே இதை ஓப்பன் பண்ணி கீழே போகலாம் எங்கேயோ அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்கு இங்கே என்ன எழுதி வச்சுருக்கானுங்க ஓகே ஓப்பன் பண்ணிட்டு போவோம் என்ன இடம்டா இதெல்லாம் இங்கே என்ன டாஸ்க் இங்கே என்னமோ எழுதியிருக்காங்க கிஃப்ட் இஸ் தர் மேலேயா ஆ கூட்டுக்கிட்டு என்னடா இது என்னென்னமோ மேலே உழுவுது ஐயோ இருட்டாயிருச்சே ஆ இங்கே ஒரு வழி இருக்குங்க இங்கே ஒரு வழி கொடுத்துருக்காங்க இதில் போகலாம் என்னென்ன டாஸ்க்கு வைக்கிறானுங்க பார்த்தீங்களா ஓகே இதை ஓப்பன் பண்ணுவோம் இதை ஓப்பன் பண்ணிட்டு வந்தாச்சு இங்கே என்ன கொடுத்துருக்க போகிறானுங்கன்னு தெரியல எக்ஸிடிஸ் பிகைண்ட் பிகைண்ட்னா பின்னாடி தானே பின்னாடி பார்க்கணுமா ஏ இங்கே ஒரு டோர் இருக்குங்க இதை ஓப்பன் பண்ணுவோம் இது என்ன வந்த இடம் மாதிரியே இருக்குது ஆமாங்க ஃபஸ்ட்டு வந்தோம்ல அந்த இடத்துக்கே வந்துட்டோம் பேச வச்சிருக்கியா
ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோங்க. தப்பு இதில் ஏதாவது பண்ணோம்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு மட்டுக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய விஷயமா? அப்போ இந்த டாஸ்க்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருது. ஓகே, நம்ம இப்படியே கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த என்ன டாஸ்க்கு? மண்டை ஓட்டு மேலே நிற்கலாம், அப்போ தான் டாஸ்க் ஒர்க் ஆகும். பின்னாடி தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க வழி, பட் சைடில் போட்டிருக்காங்க பாருங்க, டு நாட் லுக் பேக். பூ திரும்பி பார்க்காம போகணும்னு போட்டிருக்காங்க. இருங்க, திரும்பி பார்க்காம போய் பார்ப்போம். வா, வழி வந்துருச்சு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? மரணம் ஒரு வழி, அதானே மீனிங்? அப்படின்னா எப்படி போகிறது? இதனால் இத்தனை வழி கொடுத்துருக்கீங்க. இப்போ இதை எந்த டோருங்க நம்ம ஓப்பன் பண்ணி போகிறது? ஓகே, இங்கே டெத்துன்னு ஒரு டோர் இருக்குது. உள்ளே குறிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க. டெத்துன்னு இருக்கு, போவோம் தைரியமாக. கரெக்டாக வந்துடணும், இல்லைனா ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். எங்கே என்ன இடம் இது? அப்பா, புது இடத்துக்கு வந்தாச்சு. கிவ் அப்னா என்ன வரும்? இத்தனை டோர் இருக்குது, எதில் போகிறது? ஐயோ, மறுடரில் போகணுமா? வேறு வழியே இல்லை, எதையோ ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இங்கே டிஃபீட்னு ஒன்று இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து தோல்வி தான் தமிழ் மீனிங்கு. கரெக்டா? என்ன கொடுமை சார் இது! ஃபர்ஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன், இங்கே என்ன போட்டிருக்காங்க? க்ளோஸ் டு டெத். இதுக்கு மீனிங் மரணத்திற்கு அருகில். அப்படின்னா என்னடா கொடுக்குறது? கேள்வி இப்படி கேட்குறானுங்க. ஓகே, மறுடராக இருக்குமா? ஏதோ ஒன்று கொடுப்போம், மறுடர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் போவோம். இதுவும் கரெக்டாகிடுச்சுன்னா பரவாயில்ல. என்ன இடம் இது? அச்சோ, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டோங்க. அந்த சின்னதாக மாறணும். இப்போ மறுபடியும் உட்காந்தோம்னா பின்னாடி ஒரு டோர் வரும். தப்பாக கொடுத்துட்டுமா? ஓ நோ, வெறுப்பேத்துறாடுங்க மயிலாடு. தப்பான ஆன்சரை கொடுத்துட்டு மாட்டுக்கு, மறுடர் கிடையாது அதுக்கு ஆன்சரு. அப்போ வேற என்ன வரும்னு தெரியல. இவனுங்க கேள்வியே டிஃப்ரெண்டாக கேட்குறானுங்க. அவனுங்க கேட்குற கேள்விக்கே நம்ம சம்மதம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லணும் மாட்டுக்கு. ஓகே, இந்த மண்டை ஓட்டு மேலே நிற்கலாம். இங்கே என்ன போட்டிருக்கான்? திரும்பி பார்க்காம போகிறதா? இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ், இது வந்து என்ன, எதை கொடுத்தோம், எதை கொடுத்தோம்? ஐயோ, ஞாபகம் இல்லையா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று, டெத்து தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். டெத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தோம்? கிவ் அப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரா? அதுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த டோர் உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு டோர் தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது ஞாபகம். கிவ் அப், ஆமாம், இதுதான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக வந்தாச்சுங்க, அடுத்த டாஸ்க்கு வந்தாச்சு. இந்த டாஸ்கில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். க்ளோஸ் டு டெத் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்னு தான் எனக்கும் தெரியல. சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் தான், இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றே கொடுப்போம், முன்னே அப்படி தானே கொடுத்தேன். ஓகே, இது நம்பிக்கையோடு ஓப்பன் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இங்கேருந்தே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. இங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இது கிடையாது. ஓகே, இதுலேயும் உள்ளே ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. உள்ளே இன்னொரு டோர் கொடுத்துருக்கானுங்க. அங்கே போனால் இந்த டோர் லாக் ஆகிக்குமே. ஓகே, வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட் ஒன் டே போவோம். இதையும் ஓப்பன் பண்ணலாம். கரெக்டாக வந்துருச்சா? அப்போ வந்தாச்சு. லாஸ்ட் சான்ஸ்னால் என்ன வரும்? லாஸ்ட் சான்ஸ்னால் எதை கொடுக்கறது? ஓகே, லாஸ்ட் சான்ஸ்னால் மர்டர் வரும்னு நினைக்கிறேன். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கடைசியாக இருக்குது, இந்த இதை கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மர்டரா? ஐயோ, நம்மளையே சாவுக்குள்ளே கொண்டு போகிறானுங்களே. அப்போ கரெக்டாக வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த டாஸ்க்கில் இருந்தால் பைத்தியமே பிடிச்சிருக்கும் எனக்கு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். ஓகே, ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன இடம்னே தெரியலையே. அந்த மண்டையை வேறு எங்கே நிற்கிறான்னு தெரில. இது என்ன இடம்? இது ஃபஸ்ட்டு வந்தவங்களுங்க. அந்த பாத்ரூம்குள்ளே ஒன்று உடச்சிட்டு புஷ்ஷுன்னு வந்துச்சு. அந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம். அந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. வந்துட்டான் ஜோக்கர் தலையை வந்துட்டான். இதில் போய் மறைச்சிக்கலாம். அவங்ககிட்ட மாட்டினோம்னா அவன் சொன்ன மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்ருவான். நம்மளை எல்லாரும் மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை வேற ஏதாவது ஊறுகாய் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த பயபுள்ள அங்கே போகிறான் பார்த்தீங்களா, ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து போகிறான். அந்த பயபுள்ள மனுஷன் ஊறுகாய் மட்டும்தான் சாப்பிடுவான் சாப்பிட்டான். அதுவும் தயிர் சாதத்துக்கு மனுஷன் ஊறுகாய். என்ன காம்பினேஷன்ரா இது? சா, இந்த இடம் வேற எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கே பார்த்தீங்களா, வந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே. நமக்கு முன்னாடி வந்து பேனு கத்திட்டு பிடிச்சிட போகிறான் நம்மளை. அது வேறு பயமாக இருக்குது. பார்த்து பார்த்து தான் போகணும். எந்த பக்கம் வரான்னு வேறு தெரியலவன். ஓகே, எங்கே போகிறதுன்னு தான், இங்கேயா இங்கேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். இது பார்க்க ஏதோ ஒரு கிளினிக் மாதிரி இருக்குது. இங்கே ஆஸ்பத்திரி மாதிரி என்னென்னமோ வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் என்னென்னு தான் தெரியல. இங்கே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த டோர் ஓப்பன் பண்ணுமா? அதுக்கு நமக்கு ஒரு பொருள் தேவையா? அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆஹா, கொசு தலையன் வரானே, பாடி சோடா. இவன் வேறு எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். இவனை போட்டு தள்ளுறவங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற எஸ்கேப்பில் அவனை கடைசியில் போட்டு தள்ளுறது தான் கான்செப்ட்டு.
பட் அது இன்னைக்கு நடக்குதான் தெரியல, பார்ப்போம். அவன் நம்மளை போட்டு தள்ளுறானா நம்ம அவனை போட்டு தள்ளுறோமான்னு தெரியல. ஓகே, இங்கே அங்கேயோ வர மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் பின்னாடி போய் மறைஞ்சிக்கலாம். வந்துட்டோங்க வந்துட்டோங்க, ஐயோ வெளியே நிற்கிறான். நல்ல வேலை நம்ம மறைஞ்சிட்டோம், நம்மளை அவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னங்க நடந்துச்சு இப்போ? நான் மறைஞ்சிதான் இருந்தேன், எப்படி அவன் என்னை பிடிச்சான்னு தான் தெரியல. ஒரு வேளை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் மறையும் போது. ரொம்ப மோசமான பையங்க, மூஞ்சா பார்த்தீங்களா? பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பயமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தோம்னோ அதுலேருந்து தான் மறுபடியும் கண்டினியூ ஆகும். அதனால பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்குள்ளே நம்ம போகணும். வீட்டிலேருந்து நம்ம வீடு எப்படி இருக்கு? எங்கள் வீடை காணா, மாயமில்லை மந்திரம் இல்லையா, ஜீவ மந்திரக்காடி எங்கள் வீட்டை காணா. ரொம்ப பயமாக இல்லை இருக்குது, இந்த இடத்த பார்த்தா தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மறுபடியும் உள்ளே போகணும், அவன் வேறு எங்கே நிற்பான்னு வேறு தெரியாது, எங்கேருந்து வந்து பிடிப்பான்னு வேறு தெரியாது, பார்த்து தான் போகணும். பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உள்ளே போனால் அந்த பில்டிங் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த ட்ரெயினுக்குலாம் பின்னாடி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே போவோம், எங்கேயாவது வராமையா போயிட போகுது. இப்படியே பார்த்துட்டேங்க, இந்த பில்டிங் தான். ஓகே, இதுக்குள்ள தான் நம்ம போகணும். இங்கே அவன் வரானா? இல்லை இல்லை வரல. ஓகே, மறுபடியும் உள்ளே போவோம், உள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவன். கொஞ்சம் பார்த்தே போகலாம். கொசு தலையா இங்கே எதுவும் இருக்கியா? இல்லை இல்லை. ஓகே, கொசு தலையா இங்கே இல்லை. நம்ம எந்த பக்கம் போகிறது? இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் லைப்ரரி ஆட்டுக்குங்க, புக்காக இருக்குது. இங்கே காயின் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியல யாருக்கும். தெரியல, போய் பார்ப்போம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஓகே, இந்த டார்ச் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் மாட்டிக்கலாம், அப்படியே உள்ளே போகலாம். என்னடா ஒரே குப்பையாக கிடக்குது, வாழைப்பழத்தோளால் இருக்குது. ஓகே, இதையும் கழட்டி விட்டு இந்த பக்கம் போயிடலாம். ஐயோ, ஏதோ சவுண்டு கேட்குதே, அவன் வேறு வர மாதிரியே சவுண்டு கேட்குது. இங்கே ஒரு கீ இருக்குங்க, இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எப்படி போகிறது? கீழே போகணும்னு நினைக்கிறேன். போவோம், ஒரே இருட்டால் இருக்குது. என்னடா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த இடம்! ஐயோயோ, தேவையில்லாமல் இங்கே மட்டுமோ, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே, எந்த பக்கம் போகிறதுன்னு வேறே தெரியல. எப்படி போவோம்? என்னாச்சு சத்த பயல்களை, ஏழை இப்படி பயம் கொடுத்துருங்க. நான் வேறு நைட் டைம் உட்காந்து விளையாடுறேன், இதுக்கப்புறம் வீட்டு விட்டே வெளியே போக மாட்டேன் நான். ஓகே, இதுக்கப்புறம் இது தாண்டி போகணும். ஆனால் அந்த கேஸ் மாதிரி வருது இல்லை ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணணும். ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது. ஐயோயோ, கொசு மண்டையம் வரானா? எதில் வரைஞ்சிக்க, இதில் மறைஞ்சிக்கலாம். போடா, திரும்பி வந்து மறைஞ்சிருந்தாலும் பிடிச்சிட போகிறான் நம்மளை. ஓகே, வரவங்க வரவங்க, கதவு திறக்கிறான், வரட்டான். ஐயோயோ, பார்த்துட்டான், சைலண்டாக இருந்துக்கலாம். கொசு மண்டையம் அங்கே பார்த்தீங்களா, மூணு கண்ணு இருக்குது, பார்க்கவே கொடூரமாக இருக்காங்க. இப்போ வெளியே போனோம்னா நம்மளை பிடிச்சி வறுத்து சாப்பிட்ருவான். கம்முனு இங்கே நின்றுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, பேர்ப்பான ஒரு நம்பிக்கை தான். இருங்க, டார்ச் எடுத்து வந்துட்டானா? என்னையா சவுண்டு போட்டு பயன்படுத்துறீங்க ஐயா? ஏத்துல தானா வளர்றேன். ஓகே, இங்க ஒரு கேட் வால் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த பைப்ல கனெக்ட் பண்ணி இந்த அங்க ஒரு கேஸ் வருது பாத்தீங்களா, இந்த கேஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அந்த கொசு மண்டை வேற எங்க வரான்னு தெரியல. ஜோக்கத்தலையா இருக்கியா? இல்ல இல்ல. ஓகே, நம்ம இப்படியே போலாம். ஏன்னா வர சவுண்டு கேக்குதுங்க, ஆனா எங்க வரான்னு தான் தெரியல. ஓகே, இந்த பைப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணி விட்டுலாம். எங்க இருக்கு? இதா இங்க இருக்கு, இதை மாட்டி விட்டுலாம். ஓகே, மாட்டி விட்டாச்சா? அந்த கேட் வால திருவி விட்டுலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் ஆஃப் ஆயிரும், அங்கே வந்து கேஸ் நின்றோம். இதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், இதுக்கு பின்னாடி ஏதாவது வச்சிருப்பானுங்க. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே என்னமோ இருக்குங்க. ஓகே, இதை எடுத்துக்கலாம். என்ன சவுண்டு? இங்கே இருக்க கம்பி கீழே விழுந்துருச்சு, மறைஞ்சிக்கலாம். கொசு தலை வேற வருவானே, கொஞ்ச நேரம் மறைஞ்சிருப்போம். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, அவன் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போகலாம். ஓகே, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இப்போ தான் எங்கேயாவது தூரத்துலேருந்து வந்துகிட்டு இருப்பான். அவன் கிட்ட மாட்டினோம்னா நம்ம கிட்ட இருக்க டார்ச் லைட்டையும் பிடுங்கிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் இருட்டுக்குள்ளே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கணும். அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்புறம் யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவனே குறுக்க போறான். எங்க இங்கேயே சுத்திட்டு போறேன், ஆனா எங்க போறேன்னு தெரியல. இங்கெல்லாம் முட்டு சொந்தா இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்குங்க, இதுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறான். அப்போடா, இது மேல வரமாட்டான். ஆனா இப்படி மறைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் போன டைம் நம்மளை பிடிச்சான். என்னமோ சவுண்டு கேக்குது, அவன் தான் பேசுறானா? ஏய் லவ்லி பாஷே, நான் உன்னையோட ரொம்ப மோசமானவன். அடே கொசு தலையா, உன்னையோட நான் மோசமான வேண்டா, வெரி பேட் கை. யாரு நினைச்ச லவ்லி பாஸ்? நினைக்கிறீங்க? நிக்கிறான், புடிச்சிருவானோ? அங்க பாருங்க, பாக்குறான். ஏய் லவ்லி பாஸ், ஏதோ வீர மாதிரி பேசுன, எங்கடா இருக்க? முடிஞ்சா போட. கொசு மண்டை சார், லவ்லி பாஸ் பக்கத்து ரூம்ல இருக்காரு, அங்க போய் புடிங்க. இங்க யாருமே இல்ல.
குசுமண்டையும் கிளம்பி இருப்பான்னு நினைக்கிறேன், நம்மளும் வெளியே போகலாம். ஓகே அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் இங்கே இருக்கோம், என்னடா ஐயோ இவனுக்கு வேறு லைட் எஃபெக்டை போட்டு பயன்படுத்துறாடுங்க. ஓகே இந்த கேம் இதுக்கு மேலே நைட் விளையாடக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் பகலில் விளையாண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு, எந்த பக்கம் போகிறதுன்னு வேறு தெரியல. இந்த பக்கமா இந்த பக்கமா, சரி ஏதோ ஒரு பக்கம் போகும், அவன் கிட்ட மட்டும் மாட்டிக்கக்கூடாது. ஓகே ஒரே இருட்டாக இருக்குது, யாராவது இருக்கீங்களா? எனிபடி ஹியர்? யாருமே இல்லைங்க. இங்கே வேறு கொசுமண்டையனை தவிர ஒரு ஈ காக்கா கூட இங்க இல்ல. ஓகே எப்படி போவோம்? ஐயோ ஐயோ கொசுமண்டை எப்படி வரான், எங்க இருந்து வரான்லாம் தெரியல. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடும். இதுக்கப்புறம் தான் அவன் வச்சிருக்க நாய்க்கு விஷத்தை கலந்து வைக்கணும், அதுக்கப்புறம் அவனை கூண்டுக்குள்ளே போட்டு சாவடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காடுங்க. ஆனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோத்துட்டோம். எஸ், எந்த கேமுமே இந்த மாதிரி ஒரு எண்டிங் இருந்ததே இல்லை. நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம், ஆனால் இன்றைக்கி முடியல. இதுக்குன்னே இன்னும் 1 வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியாவது இந்த கேமை எஸ்கேப் பண்ணி நான் மறுபடியும் இன்னொரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொசுமண்டை என் கதையை முடித்து அந்த எஸ்கேப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வீடியோவுக்கு எத்தனை பேர், ஃபுல் வீடியோவுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சே நான் தெரிஞ்சுக்குவேன். லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ இந்த கேமை ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கும் ஈஸியாக எனர்ஜியாக இருக்கும் சீக்கிரம் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அண்ட் நம்ம சேனலில் ரீபேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆள் கொடுத்து வச்சுங்க. கூடி சீக்கிரத்தில் நம்மளும் 1 lakh ஃபேமிலியை ஜாயின் ஆகலாம். நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் அந்த 800K ரீச் ஆக மாட்டேங்கிறோம். நம்ம வேறு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா, கொஞ்சம் உங்கள் பொண்ணான கையை சப்ஸ்கிரைப் பட்டனில் வைங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.